எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்னென்னா, இது ரொம்ப காலமாக வந்து நம்ம தமிழ் தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு நிறைய பேர் வந்து ஊக்கம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது காலங்காலமாக நடக்கிறது. நான் பார்த்ததெல்லாம் முதல் முறை நட்ராஜ் வந்து இந்த வேலையை நம்ம தமிழக மக்களுக்காகவும் கிரிக்கெட் பிளேயர்ஸுங்க எல்லாருக்கும் இன்றைக்கி வளர்ந்து வர கிரிக்கெட் பிளேயர்ஸுங்க எல்லாருக்கும் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது மூலயமா நிறைய பிளேயர்ஸ் எல்லாமே வரணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. அது வந்து நட்ராஜ் முதல் முறையாக உருவாக்கியிருக்காரு கிரவுண்டு, இதை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும். சார், வளர்ந்து வரும் இந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வளர்ந்து வர கிரிக்கெட் என்ன சொல்கிறது, நல்லா எனர்ஜியாக இருங்க, உங்கள் ஏம்லேருந்து மாறாதீங்க கண்டிப்பாக. ஏன்னா நானும் ஒரு ஸ்டார்டிங் பிளேயரில், நானும் ஒரு ஸ்டேட் லெவலில் கிரிக்கெட் விளாட்ன பிளேயர், அதனால தான் நான் சொல்கிறேன், ஏம் மிஸ் பண்ணாமல் வாங்க, கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். எனக்கு என்ன தோணுது, இன்னும் நம்மளும் ஒரு கிரவுண்டு கட்டலாம், ஒரு கிரவுண்டு பண்ணி இந்த மாதிரி நட்ராஜ் மாதிரி நான் நிறைய பேரை உருவாக்கலாம்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக அது கடவுள் புண்ணியத்தில் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் ஒரு கிரிக்கெட் ஆர்வலராக, இந்திய அணியில் தமிழக வீரர்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்களை இப்போ எல்லாமே இப்போ ஐபிஎல் ஆகட்டும், டிஎன்பிஎல் ஆடுறாங்க, எல்லாரோட பங்களிப்பு ரொம்ப திறமையாக இருக்குது. நிறைய பேர் இப்போது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வாஷிங்டன், அப்புறம் சக்கரவர்த்தி விஜய் சங்கர், நிறைய பேர், முரளி விஜய், இப்போ டிகே தினேஷ் கார்த்திக், இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய பிளேயர் அவர். இவங்க எல்லாருமே வர வர நமக்கு இப்போ அடுத்த வர தலைமுறைகளுக்கு வந்து ஒரு எனர்ஜியாக இருக்குது அவங்களோட ஸ்போர்ட்ஸ். சார், விளையாட்டுத்துறை அமைச்சராக இப்போ உங்கள் நண்பர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, இப்போ அவர் இந்த விளையாட்டுக்கு என்ன செய்யணும், இல்லை இப்போ செஞ்சிகிட்டு இருக்க அந்த பணிகள் எப்படி இருக்குன்னு? ரொம்ப நல்லா தானே இருக்குது. ரொம்ப நிறைய இப்போது எல்லா இடங்கள்லையும் நிறைய யங்கஸ்ட் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் மேலும் அவரோட பணியில் அவர் கரெக்டாக போயிட்டு தான் இருக்காரு, நல்லா தான் இருக்குது. எனக்கு எல்லா கிரிக்கெட் பிளேயரும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் வந்து வீரேந்தர் சேவக் ரொம்ப பிடிக்கும், வீரேந்தர் சேவக். இப்போ அடுத்து பார்த்தா நம்மளோட நட்ராஜ், தம்பி நட்ராஜ், ஏன்னா எல்லா விதத்துலையுமே கஷ்டப்பட்டு வந்தவங்க, கஷ்டப்பட்டு வரவங்க எல்லாருமே எல்லாருக்கும் பிடிக்கும். நான் நட்ராஜையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அடுத்து வந்து ஒரு கிரிக்கெட் படம் தான் பண்ணுறோம், ஷியான் பொம்மை நாயக் டேரக்டர் தான் பண்ணுறாரு. சீக்கிரமாக அந்த படமும் கிரிக்கெட் படம் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், சரிங்களா? சார், சார், விஜய் சாரோட அரசியல் ஸ்பீச் எப்படி இருந்தது? அவர் இல்லை, பசங்களுக்கு வந்து பசங்க அது பாசானவங்களை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி லாஸ்ட்டாக அவர் ஃபைலானவங்களுக்கு, அதாவது பாசானவங்க அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு அவங்களுக்கு தெரியும், ஃபைலானவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும். அதுக்கும் அவர் நல்ல விஷயம் தான். ஓட்டு காசு இது நான் வந்து மண்டேலாலாம் வந்து ஓட்டு விஷயமாக தான் பண்ணியிருக்கிறேன். அந்த படத்தை நீங்கள் பாருங்கள், இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, படம் பார்த்தா தெரிஞ்சிடும் அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்டர்வியூ தான் எடுத்திருக்கீங்க. ஸோ அது நாங்கள் அந்த ஸ்கூல் கிரௌண்டில் தான் விளாண்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் டென்னிஸ் பால் தான் ஆடிட்டு இருந்தோம். அப்போ நானும் எங்கள் அண்ணா ஜெயபிரகாஷ் அவரும் சும்மா பேசியிருந்தோம், இந்த மாதிரி நம்ம ஊரில் இந்த செட்டப்போடு ஒரு பண்ணி கொடுக்கணும், அது நடக்குதா இல்லையா தெரியல, பட் அப்போ 2010 பேசிட்டு இருந்தோம் நான் அப்போ 12th படிக்கிறப்போ. ஸோ அதோட கனவு வந்து நினைவாங்கிறப்போ எனக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் நம்ம ஊரில் நம்ம ஒரு கிரௌண்டில் இந்த மாதிரி பெரிய வசதிகள் ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நிறைய யங் பசங்களும், யங் சின்ன சின்ன பசங்க, நிறைய டேலண்டான இருக்கிற பசங்க இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுலேருந்து நிறைய திறமை வளர்த்தி பெரிய லெவலுக்கு போகணும் தான், அதோட முன்னோட்டமாக தான் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கோம். சேலமில் வந்து டர்ஃப் விக்கெட் ரெண்டே தான், வளப்படி ஒன்று, அடுத்தது இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் விக்கெட் அந்த மாதிரி ப்ரிப்பேரில் இவங்க இன்னும் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்னும் மேலே ஸ்டேஜில் ஆடுறப்போ இந்த சின்ன பசங்க வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அதோட நல்ல நோக்கத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். கடவுளோட அருள் நல்லபடியாக இருந்தால் எல்லோரும் நல்லபடியாக நடக்கும். எந்த வகையில் பயனளிக்கும் கிராமப்புற இளைஞர்கள்? ஏன்னா நீங்கள் கிராமத்துலேருந்து வந்தவர், எந்த வகையில் பழகிறீங்க, என்ன மாதிரியான கோச்சிங்லாம் கொடுக்க போகுது? ஆல்ரெடி இங்கேருந்து தான் நிறைய பேர் ஆடி இருக்காங்க. ஏன்னா சொன்ன மாதிரி டிஎன்பிஎல் 3 ஆடி இருக்காங்க, ஸ்டேட் தமிழ்நாடுக்கு 2 ஆடி இருக்காங்க. ஸோ இங்கேருந்து, அதாவது கிராமப்புறங்களும் இல்லை, எங்கே இருந்தாலும் அங்கே திறமை இருந்தால் வெளியே வர முடியும், அவங்களுக்கு திறமை இருந்தால் எங்களாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு முன் உதாரணமாக இருக்கேன். ஸோ இங்கேருந்து கிராமங்களும் இல்லை, எங்கே இருந்தாலும் மூல முடுக்கில் எங்கே இருந்தாலும் அவனுக்கு திறமை இருந்தால் அவன் பாட்டுக்கு வந்துடுவான். மேலே நிறைவேறி எனக்கு இது பொன்னாள் நாள் தான், இது மறக்கவே முடியாத விஷயம். அதுவும் தினேஷ் அண்ணா, அசோக் சிகமன் சார், அப்புறம் யோகி பாபு அண்ணா, இவங்க எல்லாம், இதெல்லாம் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வேறு வந்தாங்க.
ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த ஒரு ஒரு இந்த இந்த ஒரு ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத தருணமாக தான் நான் இதை பார்க்குறேன். சரி, என்ன மாதிரியான கோச்சிங்லாம் இருக்கு? எல்லாம் நார்மலாக எல்லா கோச்சிங் நார்மலாக எல்லா கோச்சிங் தான். சின்ன பசங்களிலேருந்து தாய் மசாஜுக்கு எல்லாம் தந்து யாருக்கு முன்னுரிமை எல்லாரும் சின்ன பசங்களுக்கு தான், ஏன்னா அவங்கள தான் இன்னும் ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியும். அவங்களுக்கு தான் சொன்னால் அப்புறம் நிறைய விஷயம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ அதனால் சின்ன ஏஜ்லேருந்து அண்டர் 14, அண்டர் 16, அண்டர் 19 அந்த மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ அவங்கள்ட்ட சின்ன பசங்கள்லேருந்து நாங்கள் ஒரு 30 பசங்களை எடுத்திருக்கோம். ஸோ அவங்கள எடுத்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இலவசமாக? இல்லைங்க, இது கமர்ஷியல் தான். இதை வந்து நான் எனக்காக பண்ணிக்கல. ஸோ இங்கே வேலை செய்கிறவங்களுக்காகவாவது அது கொடுக்கணும் சம்பளம். ஏன்னா இது மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக நான் வந்து ஃபீஸ் வாங்குகிறோம். அது கடவுளுக்கு தான் தெரியும். அதை பற்றி என்ன அதை பற்றி யோசிக்கல. நல்லபடியாக இப்போ டிஎன்பியில் நடக்குது, அதை நல்லபடியாக ஆடட்டும். அடுத்த சீரீஸ் என்ன வருது, அது அப்படியே நல்லபடியாக ஆடணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். நான் அது பெருசாக யோசிக்கல. ரொம்ப தேங்க், நீங்கள் வந்து எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு இருக்குது.